காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மாவை சேனாதிராஜா இணைந்திருக்கிறார். ஒரு கணிசமான வெற்றியை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பெற்றிருக்கிறது. ஒரு டிசைசிவ் ரோல், ஒரு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளை யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற முடிவில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திரு மாவை சேனாதிராஜாவுடைய கருத்து என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகிறது? திரு உமாபதி எமது தலைமை தொகுப்பாசிரியர் கேட்கிறார். ஓட்டியூ திரு உமாபதி. கடந்த முறை 13 ஆசனங்களை பெற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் இந்த முறை கருத்து கணிப்பை எல்லாம் கடந்து கிட்டத்தட்ட 18 to 19 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிகிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் 5 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. 2 இடங்கள் 3 இடங்கள் தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 5 இடத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருக்கிறது. இந்த நிலையிலே தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவருமான திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம், இந்த வெற்றி குறித்து கேட்போம். அடுத்து என்ன, அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நகர்வு என்ன என்பது குறித்தெல்லாம் அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இந்த அதை முதல்ல சொல்லுங்க. இந்த 2015 இந்த மாதத்திலே 17ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்தலில் பல விதமான ஊகங்கள், விமர்சனங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் முன்வைக்கப்பட்டு மக்களிடத்திலே பேச்சுகள் இருந்த பொழுதும் மிக பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்த்தது போல தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்களை அளித்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலே 7 இடங்களில்தான் உரித்தானது தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு. அதிலே இதுவரையும் அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி 5 இடங்கள் உறுதியாகி இருக்கின்றது. இன்னும் வருகிற தேர்வு, அதாவது எண்ணிக்கைகள் முடிந்து அது பிரகடனப்படுத்துவதற்கு இடையில் மேலும் ஒரு இடமாவது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிகின்றது. அதைவிட வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் நாங்கள் கிட்டத்தட்ட 18 இடங்கள் எங்களுக்கு வெற்றி பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வெற்றியானது நிச்சயமாக மக்களுடைய ஜனநாயக பலத்தை கூட்டியிருக்கின்றது, பலப்படுத்தியிருக்கின்றது. எங்களுடைய தமிழர் கட்சி அதனுடைய சின்னம் வீடு, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சின்னமும் அந்த சின்னம்தான். அதில் மக்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, எங்களுடைய மக்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கை அதிலே குறிப்பிட்ட விடயங்கள், முதலாவதாக இனப்பிரச்சனை தீர்வு ஏற்பட வேண்டும். அன்றாட பிரச்சனைகளாக குவிக்கப்பட்டிருக்கின்ற இராணுவம், அந்த இராணுவம் எங்களுடைய மக்களுடைய சொந்த நிலங்களை 1000-1000கணக்கான ஏக்கர்களாக கைப்பற்றி தங்களுடைய இராணுவ தேவைகளுக்காகவும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காகவும் எங்களுடைய மக்கள் நிலங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உள்நாட்டிலும் இந்தியாவிலும் கூட 300,000 பேர், இந்தியா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 200,000 பேர், 115 முகாங்களில் வெளியிடங்களில் அந்த மக்கள் வாழுகிறார்கள். அவர்களெல்லாம் திரும்பி எங்களுடைய மண்ணுக்கு, தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டும். அப்படியானால் அந்த மண்ணிலே ஆக்கிரமித்திருக்கின்ற இராணுவத்தினர் அந்த நிலங்களை விட்டு வெளியேற வேண்டும். இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்ட விடயங்கள். சிறையிலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்குகள் ஏதும் இல்லாமல் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 400 பேர் வரையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். காணாமல் போனார்கள் போர்க்காலத்தில் என்பவர்கள் சென்ற அரசாங்கம்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தாலும், புது வந்து ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்த அரசாங்கம் கூட அதுக்கு இன்னும் சரியான பதிலை தரவில்லை. அதைவிட இராணுவம் குவிக்கப்பட்ட நிலைமையில் போர்க்காலத்திலும் சரி, அதுக்கு பின்னரும் சரி, எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஜஸ்பான் சூக்கா போன்ற தென்னாப்பிரிக்க நீதிபதியாக இருந்தவர் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு அறிக்கை தயார் கொடுத்திருக்கின்றார். அந்த அது நியாயம் உண்மை என்றுதான் நாங்களும் ஒத்துக்கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே பெண்கள் மத்தியிலே ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதைவிட 90,000 பெண்கள் போரினாலே அவர்கள் வாழ்விழந்தவர்களாக, வாழ்வாதாரமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல 100,000 குழந்தைகள் பெற்றோர் இல்லாமல் அனாதரவாக இருக்கிறார்கள். அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கின்றது. 30 ஆண்டுகளுடைய போரின் காரணமாக
எங்களுடைய தேசம் தமிழர்களுடைய இடம் வாழ்விடங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமில்லாமல் சீரழிந்தவையாக அழிந்து போகிற தேசமாக இருக்கின்றது. வேலைவாய்ப்பு என்பது அருமையாக இருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்றிருக்கின்றார்கள். குடும்பங்கள் வேலை இல்லாத காரணத்தினாலே பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களிடையே இருக்கின்ற அயல் நாடு இந்தியா உட்பட பல நாடுகள் எங்களுக்கு ஒப்புதல் தந்திருக்கின்றன, உடன்பட்டிருக்கின்றன. எங்களுடைய சமுதாயத்தை கட்டியெழுப்பதற்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கும் முதலீடுகளை செய்வதற்கும் அதே போல் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் அவ்வாறு முதலீடுகளை செய்து வேலைவாய்ப்புகளை அதிகரித்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவர்கள் எங்களுக்கு உறுதி தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய வெற்றியை தந்த எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய அர்ப்பணத்தையும் நாங்கள் அவர்களிடத்திலே கொடுத்து இந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் விடிவுக்காகவும் நாங்கள் உழைப்போம் என்ற உறுதியை நான் கூறிக்கொள்ளுகின்றேன். அதைவிட எங்களுடைய வெற்றி பெற வேண்டும் என்று ஆதரவும் அக்கறையும் கொண்டிருந்த அனைவருக்கும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் கூட அதைவிட குறிப்பாக இம்முறை முன்னரே எப்பொழுதையும் விட பல்கலைக்கழக மாணவர்கள் பல இடங்களிலும் எங்களுக்காக தீர்மாக உழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் நான் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. இல்லை, இப்போ கடந்த வடக்கு மாகாண சபை தேர்தலில் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு மக்கள் வந்து மிகுந்த ஆர்வத்துடனும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் வாக்களித்தார்கள். அப்போது கூட நீங்கள் மக்களுக்கு வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லவில்லை. தன்மானம் அவர்களுடைய சுதந்திரம் முக்கியம், அதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்டீர்கள். பின்னர் நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள். உங்கள் கூட்டணியைச் சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்ய விட்டிருக்கிறது? உங்களை என்ன செய்திருக்கிறீர்கள்? சென்ற மாகாண சபை தேர்தலில் நாங்கள் அதற்கென்று ஒரு அறிக்கை தேர்தல் அறிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஒன்று எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமென்றது மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்திலே எங்களுடைய ஆட்சி ஏற்படுமானால் 13வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கின்ற அதிகாரங்களை, அதுக்கு முழுமையான அதிகாரங்கள் இல்லை, அது ஒரு அரசியல் இனப்பிரச்சனைக்கான தீர்வாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அதற்கு ஒரு இருக்கின்ற சிறிய அதிகாரங்களையாவது அந்த மாகாண சபை பயன்படுத்தி மக்களுக்கு போர்னாலே அழிந்து போன எங்களுடைய தேசத்தையும் வாழ்வளர்ந்து போயிருக்கின்ற எங்களுடைய பெண்கள் சீர்குலைந்து போயிருக்கின்ற எங்களுடைய மக்கள் வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு முடிந்த அளவுக்கு அவர்கள் அந்த உதவிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மக்களுக்கு சொன்னது போல முழுமையாக மத்திய அரசாங்கம் அல்லது இலங்கை அரசாங்கம் பெரிய உதவிகளை செய்யவில்லை. அந்த மாகாண சபைக்கு இருக்கின்ற அதிகாரங்களை கூட பூரணமாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. வெளியிலே இருந்து எங்களுடைய தன்னார்வ நிறுவனங்கள், புலம்பெயர்ந்த மக்கள், நாடுகள் கூட எங்களுடைய போர்னாலே பாதிக்கப்பட்ட இடங்களையும் மக்களையும் புனர்வாழ்வு அளிப்பதற்கு முன்வந்த பொழுதும் அவர்களுக்கு பூரணமான சம்மதத்தை கொடுக்கவும் இல்லை, அனுமதியை கொடுக்கவும் இல்லை. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே மாகாண சபை மக்கள் தங்களுக்கு ஒரு ஆட்சி வருகிறது என்ற எண்ணத்தோடு அந்த சந்தர்ப்பத்திலே மிகப்பெரிய அளவிலே வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் மாகாண சபையும் முறையாக அதிகாரங்களை பயன்படுத்த வாய்ப்பற்றவர்களாகவும் எங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் எதிர்பார்த்த எண்ணங்களை தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு நிறைவேற்ற முடியாத காரணத்தினாலும் மக்கள் சோர்வடைந்திருந்தார்கள். அல்லது மாகாண சபையும் தங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே இருந்தது. இருந்த பொழுதிலும் பாராளுமன்ற தேர்தல், பாராளுமன்றம்தான் ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பை தீர்மானிக்கின்றது. ஒரு அரசியலமைப்பை நிறைவேற்ற வேண்டுமா, திருத்த வேண்டுமா, அல்லது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த ஒரு அரசியலமைப்புக்கும் எங்களுடைய இறமையை எங்களுடைய சமூகத்தை கொடுக்கவில்லை. இருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே எங்களுடைய குரல் ஒலிக்கவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இனத்தின் சார்பில் சர்வதேச நாடுகளுடன் சேர்ந்து இயங்குவதற்கும் நாங்கள் சந்தர்ப்பத்தை இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதைவிட நாங்கள் இந்தியாவுக்கு கூடக்கூடிய ஒரு செய்தி, இந்த வெற்றி இந்தியாவுக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்க வேண்டும். எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கவும்
குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீள கட்டியெழுப்புவதிலும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதிலும் இந்திய நாடு எங்களுக்கு பூரணமான உதவியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நாங்கள் அதற்காக இந்தியாவுடன் ஒத்துழைத்து நாங்கள் வேலை செய்ய முடியும். அதே போல ஏனைய நாடுகளும் புலம்பெயர்ந்த மக்களும் எங்களுடைய பிரதேசத்திலே முதலீடுகளை செய்து வேலைவாய்ப்புகளை அதிகரித்து எங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய அவசியத்தையும் அவர்கள் உணர்ந்து எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது கடந்த காலத்திலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வலுவான இடத்தில் இருந்தது. கடந்த முறை 13 ஆசனங்களை வென்றெடுத்தது, 13 உறுப்பினர்களை வென்றெடுத்தது. ஆனால் அது வந்து இந்த அரசியல் கட்சிகளினோட எந்த கூட்டணியும் வைத்துக் கொள்ளவில்லை. தலைமை அதாவது தலைநகரில் யூஎன்பியாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், கொள்கை ரீதியாக அவர்கள் இருவரிடமும் எந்தவித கூட்டணியும் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த இருவருமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி, யூஎன்பியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் சார்பில் ஒருவரை நியமன உறுப்பினராக போட்டு அமைச்சராக்கி அவர்கள் மூலமாக சில வேலைகளை செய்திருக்கிறார்கள், அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் இது வந்து ஒரு பின்னடைவா இல்லை இது வந்து ஒரு நல்ல விஷயமா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது போன்ற ஒரு ஆட்சியில் பங்கெடுத்து, ஒரு அமைச்சரவையில் பங்கெடுத்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா, இல்லை கடந்த காலங்களைப் போலவே அதன் நடைமுறை இருக்கப் போகிறதா? இதிலே நாங்கள் பல விடயங்களை பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே அதை பற்றி ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுவதிலே எங்கள் தமிழ் மக்கள் மிகப்பெரிய பணியை அர்ப்பணிப்பெற்றிருக்கின்றார்கள். ராஜபக்சாவுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு கொடூர ஆட்சி எங்களுடைய இனத்தை பூண்டோடு அழித்துவிடக்கூடிய, இன அடையாளத்தை அழித்துவிடக்கூடிய நடவடிக்கை எடுத்ததற்கு எதிராக எங்கள் மக்கள் கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அவர் விடுதலை புலிகளை தோற்கடித்தது மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தை பார்த்து நீங்கள் தோற்றுப்போன சமூகம் என்றும் அவர் சொல்லியதை நாங்கள் மனதிலே வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதி தேர்தலிலே மிக மோசமாக எங்களுடைய மக்களும் சேர்ந்து தென்னிலங்கை சக்திகளுடன் சேர்ந்து அவரை தோற்கடித்திருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தில் தென்னிலங்கையில் வருகின்ற ஆட்சிகள் எங்களுடைய வெற்றியை அவர்கள் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு இனப்பிரச்சினை தீர்வையோ அல்லது ஏனைய உதவிகளையோ எங்கள் தேசத்தை கட்டியெழுப்போ அவர்கள் உதவுவதில்லை என்னொரு கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது ஒரு புதிய சிந்தனை பிறந்திருக்கின்றது. தென்னிலங்கையிலே யார் ஆட்சிக்கு வருவார் என்பதை இன்று மாலைக்குள் நாங்கள் அநேகமாக தீர்மானித்து விடலாம். ஆனால் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனாக்க ஜனாதிபதியாக வந்தார், ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக வந்தார், அவர்களோடு சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்காவும் அவர்கள் மூவரும் ஒரு நல்ல கூட்டாக நல்லொரு அரசியல் தலைமைத்துவமாக இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற அக்கறையோடு அவர்கள் பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் மக்கள் அதை சரியாக புரிந்து கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பைத்தான் மிக பெரும்பாலும் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அரசாங்க கட்சிகளை அல்லது சிறிய கட்சிகளை அல்லது எங்களை வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு முயற்சித்தவர்களை எல்லாம் தோற்கடித்துவிட்டு தேசிய கட்சிகளுக்கு அவர்கள் பெரிய சந்தர்ப்பங்களை வழங்காமல் தேசிய கூட்டமைப்பு மட்டும் சென்ற முறை 14 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். ஒருவர் ஒரு சிங்கள பேரையுடைய ஒருவர் மாறிப்போய்விட்டார். இப்பொழுது அதைவிட நாங்கள் தெளிவாக நாங்கள் 18 இடங்களை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று தேர்தல் முடிவுகள் இன்னும் வர இருக்கின்றது. ஆனாலும் இதுவரையில் நாங்கள் 18 இடங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த பலம் எதிர்காலத்தில் தென்னிலங்கையிலே இருக்கின்ற அரசியல் போட்டா போட்டிகள் இந்த வெற்றியிலே ஐக்கிய தேச கட்சி ஒரு பெரும்பான்மையை பெறுமா அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ராஜபக்சா தலைமையில் ஒரு அரசாங்கத்தை அமைப்பார்களா என்ற கேள்விக்கு மத்தியில் தமிழ் மக்களுடைய பெரும் ஆதரவோடு வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேனா திட்டவட்டமாக சொல்லி வருகின்றார், மஹிந்த ராஜபக்சாவை நான் பிரதமராக்க மாட்டேன் என்று. ஆனபடியால் அது அப்படி நடக்குமானால் ரணில் விக்ரமசிங்கா அல்லது தேசிய அரசாங்கம் பிரதமர் பொறுப்புக்கு பெரும்பான்மையை கொண்டு ஒருவரை நியமிக்கும். அந்த இடத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பலம் பாராளுமன்றத்திலே ஒரு ஆட்சிக்கு தேவைப்படும் என்ற சந்தர்ப்பத்தில் மிக பெருமதி வாய்ந்த ஒரு ஆதரவை வழங்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் வரை, அன்றாடமாக இருக்கின்ற நிலப்பிரச்சனை உட்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை
அல்லது எங்களுக்கு அந்த மந்திரி பதவிகளை ஏற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. அது எங்களுடைய ஒரு நிபந்தனையாக இருக்க முடியாது. முதலிலே இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டவட்டமான கருத்தாக இருக்கின்றது. அப்படி ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுகின்ற பொழுது ஒரு தேசிய நிறைவேற்று குழு ஏற்கனவே அது அமைக்கப்பட்டு இயங்குகின்றது. தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அப்படி ஒரு தேசிய நிறைவேற்று குழு நியமிக்கப்படுமானால் அதில் நாங்கள் எங்களுடைய பலத்தை கொண்டு அந்த தேசிய நிறைவேற்று குழுவை நாங்கள் இணைந்து அந்த அரசாங்கத்தினுடைய என்ன அந்த அரசாங்கம் கடைப்பிடிக்க வேண்டும், இனப்பிரச்சினை தீர்க்க வேண்டும், ஏனைய விடயங்களில் என்னென்ன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானங்களை அந்த தேசிய நிறைவேற்று குழு தீர்மானங்களை எடுக்கும். அதற்கு நாங்கள் எங்களுடைய பலத்தை நாங்கள் அங்கே நிரூபித்து தமிழ் மக்களுக்கு சாதகமான இனப்பிரச்சினை தீர்க்கக்கூடிய தீர்மானங்கள் எடுப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நிறைவேற்று சபையில் இருந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று நாங்கள் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். கடைசியாக ஒரு கேள்வி, அதாவது கடந்த காலத்தில் ராஜபக்சே என்ன சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் தற்போது கூறினீர்கள். அதாவது எல்டிடி விடுதலை புலிகளை மட்டும் தோற்கடிக்கவில்லை, தமிழ் மக்களை தோற்கடித்து விட்டோம் என்று அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கேயும் ஒரு கருத்தை வெளியிட்டார். அதாவது எப்படி விடுதலை புலிகளுடன் நாங்கள் உடன்பாடு செய்து கொள்ளவில்லையோ அதற்கு அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் எந்த ரகசிய உடன்பாடும் செய்து கொள்ளவில்லை, உடன்பாடும் செய்து கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி வந்து தென்னிலங்கையை ஆளும், அதாவது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, யூஎன்பியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி, இவருடைய கருத்து எல்லாமே ஒரு சுமூகமான ஒரு சூழலில் இல்லாமலே காணப்படுகிறது. எனவே வெற்றி பெற்றாலும், யார் வெற்றி பெற்றாலும், ராஜபக்சே சார்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி பெற்றாலும், யூஎன்பி வெற்றி பெற்றாலும், எப்படி இவர்கள் எதை செய்து விடுவார்கள், ஏதாவது இந்த தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே விடிவுகாலம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதிக இடங்கள் பெற்றாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அந்த வாய்ப்பு எப்படி இருக்கிறது, அதை எப்படி பெறப்போகிறீர்கள், அதற்கு ஏதாவது செயல் திட்டம் இருக்கிறதா? ஆம், ஐக்கிய கட்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி, ராஜபக்சா தலைமையிலே இருக்கின்ற சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தீவிரவாத இனவாத போக்குகளை கடைப்பிடித்துத்தான் தங்கள் மக்களை மக்களிடத்திலே தேர்தலில் வெற்றி பெறுகின்றார்கள். அதிலே மிக தீவிரமாக இருப்பவர் மஹிந்த ராஜபக்சா. எந்த வகையிலும் ஐக்கிய கட்சி குறைந்தது அல்ல. இருந்தாலும் தமிழ் மக்கள் சென்ற ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலில் அளித்த வாக்குகள் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்ற முற்போக்கு சக்திகள் ஒரு சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டத்திலே தமிழ் மக்களும் இணைந்து கொண்டதால் ஒரு நல்லிணக்கங்கள் அந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இதை சரியாக சந்திரபண்டார் நாயக்கா, ரணில் விக்ரமசிங்கா, ஸ்ரீசேனா இன்றைக்கு ஜனாதிபதியாக இருப்பவர், அவரிடம்தான் இப்பொழுது பிரதமரை நியமிக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. அவர்கள் இதை சரியாக இடை போட்டு எதிர்காலத்தில் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றை அல்லது நல்லிணக்கமான செயல் திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு நிறைவேற்றி சபை, அதனூடாக ஒரு அரசாங்கம் செயல்படக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்பை நிர்மாணிப்பார்கள் என்று ஒரு எதிர்நோக்கு எங்களுக்கு இருக்கின்றது. அதைவிட மிக முக்கியமாக, காலங்காலமாக தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாதபடியால் பெரிய போர்களே இடம்பெற்று வந்திருக்கின்றன. அந்த போர்கள் இப்பொழுது இல்லையானாலும், போராட்டம் ஓய்ந்து போனாலும், தமிழ் மக்கள் தங்களுடைய இனப்பிரச்சினைக்காக போராடுகின்ற அந்த எண்ணத்தையும் அல்லது இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அந்த திடசங்கல்பத்தையும் இழந்து விடவில்லை. நாங்கள் எப்பொழுதும் ஜனநாயக ரீதியாக, இந்த தேர்தல் கூட எங்களுக்கு ஒரு ஜனநாயக சந்தர்ப்பத்தில் ஒரு போராட்டமாகத்தான் இருந்தது. அதன்படியால் நாங்கள் ஜனநாயக வழிகளில், அகிம்சை வழியில் நாங்கள் அப்படியான ஒரு போராட்டம்தான் இடம்பெற வேண்டும் என்று நிலைமை வந்தால் நாங்கள் அந்த போராட்டத்தை செய்வதற்கு நாங்கள் திடமாக இருக்கின்றோம். அதைவிட இந்த இலங்கையினுடைய இனப்பிரச்சனையிலும் சரி, இந்து மா சமுத்திரத்தில் ராஜபக்ச அரசாங்கம் சீனாவுடைய செல்வாக்கை வளர்க்க எடுத்த முயற்சிகளுக்கு எதிராகவும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்ற காரணத்தினாலும் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமுதாயத்தின் கருத்துக்களை நன்றாக புரிந்து கொண்ட மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அதைவிட மேலதிகமாக இந்திய நாடு, இந்த திரு மோடி அவர்கள் புதிய ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பின்னரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிட இந்த விடயங்களை ஒட்டி தெளிவாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். ஒரு புரிந்துணர்வு அவர்களிடம் இருக்கின்றது.